டியூரேஷன் ஆஃப் பஞ்சாயத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொன்னேன் இந்த சூப்பர் சீடிங்கிறது ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு பஞ்சாயத்து வந்து அஞ்சு வருஷம் ஒரு பஞ்சாயத்தோட டைமிங் வந்து அஞ்சு வருஷம் இது கிடையில அதை டிசால்வ் பண்ணப்படலாம் ஓகேவா எலெக்ஷன் நடத்தணும் எ ஃப்ரெஷ் எலெக்ஷன் டு கன்ஸ்டியூட் பஞ்சாயத் ஷேல் பி கம்ப்ளீட்டட் எப்போ பிஃபோர் த எக்ஸ்பைரி ஆஃப் த டியூரேஷன் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் ஒரு ஒரு இது வந்து அமர்வில் இருக்கும்போது ஒரு அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அதை நடத்திடணும் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே இன்கேஸ் டிசல்யூஷன் ஆயிடுச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்படி வச்சுக்குவோம் ஒரு மூணு வருஷத்தில் ரிசல்யூஷன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு எலெக்ஷன் நடத்தி ஒருத்தங்க வருவாங்க பாருங்கள் இன்னொரு இன்னொருத்தங்க வருவாங்கள அவங்க வந்து அடுத்த ரெண்டு வருஷம்தான் பதவியில் இருக்க முடியும் ஓகேவா ஸோ இப்போ மூணு வருஷத்தில் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் நாலு வருஷம் அந்த மாதிரி டிசால்வ் ஆகிடுச்சுன்னா அடுத்து வரக்கூடியவங்க ஒரு வருஷம்தான் இருக்க முடியும் பட் இதே இது இந்த பீரியட் ஒரு நாலரை வருஷத்தில் அவங்களோட டிசால்வ் ஆகிடுச்சு வச்சுக்கோங்க நாலரை வருஷம்னா இன்னும் ஆறு மாதம் தான் இருக்குது இன்னும் ஆறு மாதம் தான் இருக்குது அப்படின்னா அந்த டைம் எலெக்ஷன் நடத்த தேவையில்லை அந்த டைமுக்காக இந்த ஆறு மாதம் எலெக்ஷன் நடத்த தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க டிசல்யூஷன் ஆச்சுன்னா அது எப்போ ஆகுதோ ரிமைனிங் பீரியட் மட்டும்தான் அடுத்த வரவங்க இருப்பாங்க அதுக்கடுத்து மறுபடியும் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடத்தணும் இதே நாலரை வருஷம் ஒரு ஆறு மாதம் தான் இன்னும் இருக்குது அடுத்த எலெக்ஷன் நார்மலாக அஞ்சு வருஷத்துக்கு நாலு வருஷம் ஆன்ட்டாங்க அந்த கடைசி ஆறு மாதத்தில் டிசல்யூட் ஆனால் அப்போ எலெக்ஷன் நடத்த தேவையில்லை இதை வந்து கம்பல்சரியாக இந்த இடத்துல கொஷின் சூப்பராக ஃப்ரேம் பண்ணலாம் இந்த இடத்துல கொஷின் வந்து ரொம்ப சூப்பராக ஃப்ரேம் பண்ணலாம் இஃப் த ரிமைனிங் பீரியட் இஸ் லெஸ் தேன் சிக்ஸ் மந்த்ஸ் இட் ஷேல் நாட் பி நெசசரி டு ஹோல்டு எனி எலக்ஷன் ஃபார் கான்ஸ்டியூட்டிங் த நியூ பஞ்சாயத் ஃபார் சட்ச பீரியட் அந்த ஆறு மாத காலத்திற்காக ஒரு எலக்ஷன் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆறு மாதம் பொறுத்து நீங்கள் பொறுமையாக இது பண்ணலாம் ஓகே இப்போ நான் சொன்னேன்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எலெக்ஷன் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் பஞ்சாயத்து எலக்ஷன் நடந்துச்சு அப்போ அந்த வேலையெல்லாம் யார் பார்த்துருப்பா அப்போ அந்த வேலைகள்லாம் இருந்திருக்கலாம் அதெல்லாம் யார் பார்த்துருப்பான்னு நினைக்கிறீங்க மேக்ஸிம் பவர் யார்ட்ட இருந்துச்சு ப்ரீவியட் கவர்மெண்ட் இருந்துச்சு யார்கிட்ட இருந்துச்சு ஹூ டுக் கேர் ஆஃப் அட் த டைம் எனி ஐடியா அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயும் பதிமூணு எனக்கு ஒரு அஞ்சு வருஷமாக நடக்கலை ஒரு எலக்ஷன் ஆக்சுவலாக லோக்கல் பாடி எலெக்ஷன் வந்து ரொம்ப வருஷமாக நடக்கல எனக்கு எக்ஸாக்ட் டைம் தெரியல பட் இயர்ஸ் கணக்காக நடக்கலை அந்த டைம்லலாம் அப்போ வந்து ஒரு ஒரு கவுன்சில் மெம்பருன்னு ஒருத்தர் வார்டு மெம்பர்னு ஒருத்தர் பவரில் ஆக்சுவலாக இருந்திருக்க மாட்டார் ஒரு பிரசிடன்ட்ருன்னு ஒருத்தர் இருந்திருக்க மாட்டார் அப்போ யார்கிட்ட இருந்திருக்கும் எஸ் பியூரோக்ராட்ஸ்ட்டாக இருந்திருக்கும் கலெக்டர் பிடிஓ ஒவ்வொருதுக்கும் பிடிஓ பிளாக் பஞ்சாயத்து இருப்பாங்க பிடிஓலாம் ப்ளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவங்க வந்து வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு இருப்பாங்க ப்ளாக் பஞ்சாயத்துக்கு இருப்பாங்க கலெக்டர் வந்து டிஸ்டிக் கேவல் இருப்பார் இவங்ககிட்ட தான் ஆக்சன் கண்ட்ரோல் இருந்துச்சு ஓகேவா அந்த டைமில் தான் இந்த கருவேல மரத்தெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லி வேறு வைக்கோ ஒரு கேஸ் போட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு நியாயம் இருக்கா இருந்து சொன்னாங்க எல்லா கருவேல மரத்தையும் தமிழ்நாடு ஃபுல்லாக வெட்டுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த டைம்லலாம் ஆக்சுவலாக வந்து பஞ்சாயத்தில் வந்து யாருமே பவரில் இல்லை ஏன்னா நான் இப்போ எனக்கு ஒரு விஷயம் நான் ஒரு விஷயத்தை நான் மாற்றி நாங்கள் கேட்க போயிருந்தப்ப அதெல்லாம் வந்து இது வீடியோஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு அதனால தான் ஞாபகம் இருக்குது சில விஷயங்கள் த பஞ்சாயத் ரீ ஆஃப்டர் ப்ரீ மெச்சூர் டிசல்யூஷன் அதாவது மூணு வருஷத்துலையோ ரெண்டு வருஷத்துலையோ நாலு வருஷத்துலையோ டஸ் நாட் என்ஜாய் த ஃபுல் பீரியட் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் பட் ரிமைன்ஸ் இன் ஆஃபீஸ் ஒன்லி ஃபார் த ரிமைண்டர் ஆஃப் த பீரியட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த நல்லா கொஷின் நல்லா சூப்பராக ஃப்ரேம் பண்ணலாம் ஃபைன் ஸோ டியூரேஷன் ஆஃப் பஞ்சாயத் இதே தான் முனிஸிபாலிட்டிக்கும் இது இதே தான் அப்படியே முன்சிபாலிட்டிக்கு வரும் அதுக்கடுத்து எலெக்ஷன் கமிஷன் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ரோல்ஸ் இது பண்ணுறது எல்லாமே ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் பண்ணுவாங்க இட் கண்டிஸ்டாஃபர் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் டு பி அப்பாயிண்டட் பை கவர்னர் அதுக்கப்புறம் அதே சேம் கண்டிஷன் அவரோட அவரோட அப்பாயின்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அவரோட கண்டிஷன்ஸ் அவரோட டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம மாற்ற முடியாது எல்லாமே நம்ம சேர்ந்த நீங்கள் வாசிக்கனால உங்களுக்கு நார்மலாகவே புரியும் எலெக்ஷன் கமிஷன் என்ன என்ன மறுபடியும் பார்த்துட்டோம் ஃபினான்ஸ் என்ன மாதிரியான வகையிலலாம் உங்களுக்கு காசு வருது பஞ்சாயத்து ராஜுக்கு ஃபஸ்ட்டு கிராண்ட்ஸ் கிராண்ட்ஸ்னால் சப்சி மாதிரி யார் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறது இந்த அவனை கிராண்ட் பண்ணியிருக்கேன் நான் அது அப்படின்னு கிராண்ட் ஃப்ரம் யூனியன் கவர்மெண்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சென்ட்ரல் ஃபினான்ஸ் கமிஷன் நல்லா நான் வச்சுக்கோங்க பேஸ்டு ஃபஸ்ட்டு கிராண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஃபினான்ஸ் கமிஷன் சென்ட்ரல் ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லியிருக்கோம் ஓகேவா இப்போ இருக்குது ஃபினான்ஸ் கமிஷனோட தலைவர் யார் இப்போ இருக்க ஃபினான்ஸ் கமிஷனோட தலைவர் யாருமா இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் கமிஷன் உடைய தலைவர் யார் என் கே சிங் ஓகேவா அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்களா ஆர்டிகல் டூ எயிட்டியில் சொல்லியிருப்பாங்க இவ்வளோ ஸ்டேட் கூட அது கொடுக்கறது கிராண்ட் அதுக்கு அதுக்கடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் அது ஒன்று அதுக்கப்புறம் லோன்ஸு லோன் வாங்கலாம் அவங்க இந்த மாதிரி நாங்கள் டெவலப் பண்ணுறோம் வைக்கிறோன்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து லோன் வாங்கலாம் அந்த மாதிரி காசு அப்புறம் ப்ரோக்ராம் ஸ்பெசிஃபிக் அலகேஷன் அண்டர் த சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் அதாவது சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்னு ஒன்று இருக்கும் அது எப்படின்னா கவர்மெண்ட்டு ஃபார்ட்டி ப்ரொப்போஷன் பிரிச்சிருப்பாங்க செவன்ட்டி தேர்ட்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் அமௌண்ட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் அமௌண்டை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுப்பாங்கிற மாதிரி இருக்கும் ஃபுல்லி ஸ்பான்சர்ட் ஸ்கீமும் இருக்குது நூறு பர்சன்டேஜுக்கு ஆசையுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துரும் ஓகேவா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வேலையாக இருக்கும் இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஸ்பெசிஃபிக் அலகேஷன் அண்டர் த சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் அதுக்கப்புறம் இன்டர்னல் ரிசோர்ஸ் ஜெனரேஷன் அதுதான் டேக்ஸ் அண்ட் நான் டேக்ஸ்னு வரும் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல மாதிரி வீட்டு இந்த மாதிரி உள்ளது நான் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு சேவை செய்து தண்ணி தண்ணி இது பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி இப்போ வீட்டில் வீட்டில் வீட்டு வரிங்கிறது டாக்ஸு நீங்கள் வீடு வச்சுருக்கீங்க அதுக்கு வந்து நாங்கள் டேக்ஸ் இது பண்ணுறோம் ஏன்னா அவங்கள நாங்கள் லைட்டு போடுறோம் வைக்கிறோங்கிறதெல்லாம் அது போக சில சேவைகள் செய்வாங்க பஞ்சாயத்துலேருந்து இந்த க்ளீனிங்கு க்ளீனிங் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாக்கடை அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணுற விஷயங்கள் அதுக்கப்புறம் தண்ணி விடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் டேக்ஸில் வரும் அதெல்லாம் ரெவன்யூவாக வரும் அது சே அது ஒரு சேவையை நீங்கள் பெற்றுக்கொண்டு காசு தர்றதுனால அது நான் டேக்ஸ் ரெவன்யூ வரும் அதெல்லாம் வந்து பஞ்சாயத்து ராஜோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஓகேவா ஃபைன் இன்னும் ரெண்டே ரெண்டேது தான் கம்பல்சரி ப்ரொவிஷன் வாலண்டரி ப்ரொவிஷன் இதுலேருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு ஆல்ரெடி ஆனால் டிஎன்பிசியில் வரல மற்றபடி டிஎன்பிசிக்கு ஈக்குவலாக கூட காம்பெடிவ் எக்ஸாம்ஸில் வந்திருக்கு அதனால் அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஒன்று கம்பல்சரி ப்ரொவிஷன் ஆர்கனைசேஷன் ஆஃப் கிராம் சபா இன் அ வில்லேஜ் அதான் குரூப் ஆஃப் வில்லேஜ் ஒரு கிராம சபா கூட்டம் நடத்தணும் ஃபஸ்ட்டு ஓகேவா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பஞ்சாயத்து அட் வில்லேஜ் இன்டர்மீடியட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் மஸ்ட் ப்ரொவிஷன் ஒரே ஒரு இது என்ன இருபது லட்சத்துக்கு குறைவான மக்கள் தொகை இருக்கக்கூடிய மாநிலங்களில் ரெண்டு அமைச்சுக்கலாம் மற்றபடி கம்பல்சரியாக வில்லேஜ் இன்டர்மீடியட் டிஸ்ட்ரிக் வில்லேஜ் பஞ்சாயத் பிளாக் பஞ்சாயத் டிஸ்ட்ரிக் லெவலில் அமைக்கணும் ஓகேவா அதுக்கடுத்து டேரக்ட் எலெக்ஷன் டு ஆல் த சீட்ஸ் இன் பஞ்சாயத்து அட் வில்லேஜ் இன்டர்மீடியட் அண்ட் டிஸ்ட்ரிக் லெவல்ஸ் டேரக்ட் எலெக்ஷன்ஸ் ஆல் த மெம்பர்ஸ் ஓகேவா அதுக்கடுத்து இன்டெரெக்ட் எலெக்ஷன்ஸ் போஸ்ட் ஆஃப் சேர் பர்சன் ஆஃப் பஞ்சாய் இன்டர்மீடியட் அண்ட் டிஸ்டிக் லெவல் டேரெக்ட் எலெக்ஷன் ஃபார் மெம்பர்ஸ் இன்டெர்ட் எலக்ஷன் ஃபார் பஞ்சாயத்து அது ஓகேவா டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் டு பி த மினிமம் ஏஜ் ஃபார் கண்டெஸ்டிங் எலெக்ஷன்ஸ் டூ பஞ்சாயத்து இப்போ ரீசெண்டாக நடந்ததில் கூட ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஒரு பெண் வேட்பாளர் தான் இன்ஜினியரிங் முடிச்சு இருபத்தோரு வயசு அவங்களுக்கு முடிஞ்சிருந்துச்சு அவங்க ஜெயிச்சிருந்தாங்க எந்த மாவட்டம்னு எனக்கு தெரியல அதெல்லாம் நடந்திருக்கு ஸோ இருபத்தோரு வயசு தான் ஓகேவா அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தி வயசு சொன்னா இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்குல்ல அது வந்து சிம்பிள் ஸ்டேட் கவர்மெண்ட் இதெல்லாம் வந்து இதை இது மூலமாக டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் நினச்சாங்கன்னா ஒருத்தர் டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் ஆல்ரெடி இருக்க ப்ரொவிஷன்ஸை அதை தாண்டி சில ஒரு சில இடங்கள் என்ன இவங்க இருபத்தஞ்சு வயசு ஆகலைன்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஏன்னா இருபத்தொரு வயசு தான் ஒரு சில இடங்களில் வந்து ஏதோ ஒரு கேஸ் ஒரு டைம் நடந்துச்சு போல இருபத்தஞ்சி வயசு ஆகல ஆனால் இருபத்தொரு தான் கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்கு ஸோ இருபத்தொரு வயசு ஆச்சுன்னா நீங்கள் வந்து எலெக்ஷனில் நிற்கலாம் பஞ்சாயத்து எலெக்ஷனில் நிற்கலாம் தாராளமாக அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் போத் மெம்பர்ஸ் அண்ட் சேர் பர்சன் ரெண்டுலேயே மெம்பர்ஸ்லேயும் சரி சேர் டேரக்ட் எலக்ஷனும் சரி இன்டெரெக்ட் எக்ஷனும் சரி எஸ்சி எஸ்டிஸ் இன் பஞ்சாயத்து அட் ஆல் த்ரீ லெவல்ஸ் கொடுக்கணும் அப்புறம் அகேன் ஒன் தேர்ட் ஆஃப் சீட்ஸ் போத் மெம்பர்ஸ் அண்ட் சேர் பர்சன் ஃபார் விமன் ஓகேவா இன் பஞ்சாயத்ஸ் அட் த ஆல் த்ரீ லெவல்ஸ் அப்புறம் ஃபிக்ஸிங் ஃபைவ் ஃபை ஃபைவ் இயர்ஸ் ஜென்வரி அஞ்சு வருஷம் கொடுக்குறது ஹோல்டிங் ஃபர்ஸ்ட் எக்ஷன் ஆறு மாதத்துக்குள்ளே புது எலெக்ஷன் நடத்துறது அப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்புறம் கன்ஸ்டியூஷன் ஆஃப் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் இது எல்லாமே கம்பல்சரி ப்ரொவிஷன்மா ஓகேவா இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம மறுபடியும் பார்த்தது தான் இது எல்லாமே கம்பல்சரியாக ஒரு பஞ்சாயத்து பண்ணணும் ஓகேவா அந்த அந்த டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும் ஓகேவா கம்பல்சரி ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் பத்து விஷயம் இருக்குது ஓகேவா அதுக்கடுத்து வாலண்டரி பண்ணுறதுனா பண்ணலாம் பண்ணலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ்க்கு பஞ்சாயத்தில் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறது ஓகேவா இது வந்து ஒரு கமிட்டியில் பார்த்தோமா அதாவது வந்து டைரெக்டாக வந்து இவங்களுடைய கட்சி வந்து பங்கேற்கணும்னு சொன்னாலும் அந்த மாதிரி விஷயங்கள் இது இது வாலண்டரி கொடுக்குறதுனா கொடுக்கறதுக்கான இது இருக்குது அதை யார் முடிவு பண்ணோன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் முடிவு பண்ணும் ஓகேவா அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் முடிவு பண்ணும் பட் கொடுக்குறதுனா கொடுக்கலாம் ஒன்று அகைன் ப்ரொவைடிங் ரிசர்வேஷன் ஃபார் சீட்ஸ் போத் மெம்பர்ஸ் அண்ட் சேர் பர்சன் ஃபார் த பேக்வர்ட் கிளாஸஸ் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு கொடுக்குற இப்போ ஏதோ ஒரு தொகுதியில் வந்து டிஸ்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த ஸ்டேட் வந்து முடிவு பண்ணுது இங்கே வந்து எஸ் சிஎஸ்டிஸே கிடையாது பட் பேக்வர்ட் கிளாஸ் நிறைய பேர் இருக்காங்க பட் அவங்களுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கணும்னு நினச்சால் ஒதுக்கலாம் எது ஸ்டேட் கவர்மெண்ட் ஒதுக்கலாம் இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் பத்துமே வந்து கம்பல்சரி இது வந்து வாலண்டரி ப்ரொவிஷன்ஸ் பண்ணுறதுனா பண்ணலாம் அதுக்கான பவர்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அப்புறம் கிராண்டிங் பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டி டு த பஞ்சாயத் டு எனபிள் டம் டு ஃபங்க்ஷன்ஸ் இன்ஸ்டியூஷன் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட்ஸ் ஓகேவா என்னென்ன அட்டானமஸ் பாடியாக மாற்றி விடுறது அந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் டிவொல்யூஷன் ஆஃப் பவர்ஸ் டிவல்யூஷன்னா டீசென்ட்ரலைசேஷன் மாதிரி ப பகிர்ந்து கொடுக்குற மாதிரி ஓகேவா அது பண்ணலாம் அப்புறம் கிராண்டிங் ஃபினான்ஷியல் பவர் டு தான் பஞ்சாயத்து ஃபினான்ஷியல் பவர்னா என்ன டாக்ஸ் போடுறது கலெக்ட் பண்ணுறது அந்த டேக்ஸை வந்து அப்ராப்ரேட் வேலை ஸ்பென்ட் பண்ணுறது இந்த மொத்த பவரம் கொடுக்குறது ஓகேவா இந்த மொத்த பவரம் ஒரு சில இடங்களில் இருக்கும் ஒரு சில இடங்கள் இருக்காது அதை அதை முடிவு பண்ணுறதுமே வந்து வாலண்டரி ப்ரொவிஷன் தான் பட் இப்போ ஆல்ரெடி இருக்குது கம்பல்சரி கிடையாது வாலண்டரி ப்ரொவிஷன் பட் இது இப்படி தான் பஞ்சாயத்தை வந்து காசு கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது நடைமுறையில் தான் இருக்குது இந்த இந்த ப்ரொவிஷன் வந்து நடைமுறையில் இருக்குது ஆனால் அது வாலண்டரி இது கம்பல்சரி கிடையாது ஓகே